வணக்கம் நண்பர்களே, என் பேர் மணிவாசகம். நான் பெங்களூரில் டாடா எஸ் வண்டி ஓட்டுறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால் 6 மணி ஆகுதுங்க. 6 மணிக்கே நம்மளுக்கு ஒரு லோடு வந்திருக்குது. அந்த லோடு ஏற்ற தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அது என்ன லோடுனா பேனர் லோடுங்க. பேனர் லோடை தான் நம்ம இப்போ ஏற்ற போகிறோம். அது நம்ம ஏரியா எம்எல்ஏவோட பர்த்டேங்க நாளைக்கு. அதனால பேனர் ரெடி பண்ணியிருக்காங்க, அது ஏற்றணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் இந்த டைமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன் நண்பர்களே. பேனர் ஏற்றுறது, பேனர் கட்டுறது, அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வாடகை இருக்குது, வீட்டு வாடகை, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அப்பாவோட வண்டி தாங்க எடுக்க போகிறேன். நம்ம வண்டியில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு அங்கே போகலாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆனிச்சுனா நான் வரேன் அப்படின்ட்டு. இப்போ போய் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இதுதாங்க அப்பாவோட வண்டி. பழைய வண்டி, இங்கே ஃபோர்ஸ் மினிடோர் வண்டி இது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஏன் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகலன்னா, அது க்ளோஸ் டாப்பு, இது ஓப்பன் டாப்பு, அது கொஞ்சம் பேனர் பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேங்க வண்டி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நான் வரேன்னு. ஏன்னா மழை பெய்யுது பாருங்கள், மழை தண்ணி தான் ஃபுல்லாக. இந்த கிளைமேட்டில் ஸ்டார்ட் ஆகுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹீட்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க மழை தண்ணி. இதை மொதல் ட்ரைலில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது சாகசமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த சாகசத்தில் வெற்றி பெறுறோமா இல்லையான்றது இப்போ பார்க்கலாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட் கேருங்க வந்துருச்சு. அப்படியே செகண்ட் கியரும் சம்மந்தா விழுவணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம பேச்சை கேட்காதுங்க. இது பாருங்க முன்னாடியே போகுது. பார்த்தீங்களா நண்பர்களே, முன்னாடியே போயிட்டு இருக்குங்க, பின்னாடி கேர் விழுவ மாட்டேங்குது. விழுந்துருச்சுங்க, சக்சஸ். பாருங்க, ஏரியா எம்எல்ஏவோட 15வது நாளை முன்னிட்டு இந்த சீரியல் செட் எல்லாம் போடப்பட்டிருக்குது. வந்துட்டோம் பாருங்க, இந்த பேனர் தாங்க ஏத்திட்டு இருக்கோம். சரி, ஏத்திட்டு பாக்குறேங்க. வண்டியில் ஏற்றியாச்சுங்க. அடுத்து இன்னொரு பேனர் ஏற்றிட்டு கட்டணும். நம்ம வண்டி அப்படியே ஸ்டார்டிங்கில் விட்டுருக்குறேன். ஏன் ஸ்டார்டிங்கில் விட்டுருக்குறேன்னா, காலங்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கல இல்லைங்க, அது கொஞ்சம் ஹீட் ஆகணும், பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஆகணுன்றதுனால தான். இப்போ நம்ம போய் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. இன்னொரு பேனர் வச்சுட்டு கட்டிட்டு நம்ம இறக்குற இடத்துக்கு கிளம்பிடலாம். வண்டியில் ஏற்றியாச்சுங்க, இறக்குற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியில் பாருங்கள், வைப்பர் வேலை செய்தா என்னன்னே தெரியல, அதை அமுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. பாருங்கள், இப்படியே தாங்க ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். தெரியுது ஓரளவுக்கு. பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு இல்லையா. அங்கே போகிற வழியில் அங்கங்கே கட்டிக்கிட்டு போகணுங்க. இங்கே ஒன்று கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல இறக்கியாச்சுங்க. இதோ இங்கே தான் நிற்க வச்சுருக்காங்க. இங்கே இடத்து போக கட்டிட்டு போகணும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் எம்எல்ஏ வீடு இருக்குது. சரிங்க, அடுத்து கட்டிட்டு முன்னாடி போகலாம். இப்போ 2வது பேனர் இறக்கிட்டு இருக்கோங்க. 2வது பேனர் இந்த இடத்துல தான் வைக்க போகிறாங்களாம். இறக்கி கொடுத்தாச்சுங்க. இதோ பாருங்கள், எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து இது இந்த பேனர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கணும். ஃபுல் மழைங்க பெங்களூரில். நேற்றுலேருந்து தூரலாக தூரிக்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரல் தாங்க. பாருங்கள், மூஞ்சி மேலாம் விழுந்துக்கிட்டு இருக்குது.
நாளைக்கு எம்எல்ஏ அவங்க பர்த்டே மட்டும் இல்லாமல் நாளைக்கு தர்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டார் வராங்க, ஆக்டர் அவங்க. அவங்க இங்கே வராங்க, இங்கே ஒரு பள்ளிக்கூடம் துரப்பீட்டு விழா இருக்குது, அதுக்காகவும் அவங்க பர்த்டேக்காகவும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் வராங்க. நாளைக்கு நாம் வேலையில் இருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ட்ரிப்பு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே வண்டி கொஞ்சம் சின்னதாகிச்சுங்க, பேனர் பெருசாகிடுச்சு, வண்டி சின்னதாகிச்சு, வண்டியிலே ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க ரொம்ப பயப்படுறாங்க பேனருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. பார்க்கலாங்க அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான். அவங்க ஓகேனாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தரலாம், இல்லைனா பரவாயில்ல அவங்க அப்படியே வேறு ஏதாவது வண்டியில் எடுத்துக்கிட்டோம், இல்லை கையிலே எடுத்துகிட்டு வரதா சொன்னாங்க. சரி, அவங்க அவங்களோட சௌகரியம் தாங்க. சரிங்க, அடுத்து நாம் அந்த பேனர் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இறக்குன பேட் நேரம் கொட்டியாச்சுங்க, மறுபடியும் இப்போ ஏத்திர இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இன்னொரு வாட்டி ஏற்றிட்டு அது இன்னும் எங்கெங்கெல்லாம் கட்டணும்னு கட்டிட்டு நம்ம அடுத்த வாடகைக்கு போகலாங்க. அன்லோட் பண்ணிவிட்டு லோடிங்காக நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டோங்க. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு போய் சாப்பிட்ணுங்க, ரொம்ப பசிக்குது. ரெண்டாவது லோடு ஏற்றியாச்சுங்க, இப்போ நம்ம இறக்க எடுத்து கிளம்பலாம். மொபைலில் பேட்டரி வேறு டவுன் ஆயிடுச்சுங்க, இது இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு தெரியல. அதனால் போய் இதை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு போகணுங்க. நண்பர்களே, நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் வாடகையை ஏற்றிட்டு இறக்கிட்டு வந்துட்டோங்க. இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனோம், இது ஒரு வீட்டு வாடகை தான் ஏற்ற போகிறோம். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அது தாங்க இப்போ ஏற்ற போயிட்டுருக்கேன். இப்போ தாங்க வந்தேன், வீட்டுக்கு போனதும் சாவி எடுத்துகிட்டு உடனே வந்துட்டேங்க. சரிங்க, நம்ம போய் ஏற்றும் போது காமிக்கிறேன். நண்பர்களே, வந்தாச்சுங்க ஏற்றுற இடத்துக்கு. நம்ம வண்டியில் லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடு எங்கே இருக்குதுன்னா இந்த ரோட்டில் இருக்குதுங்க. பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு. அந்த கடைசியில் இருக்கிறது வீடு, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு தாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க, லோடே பண்ணுறாங்க. இதோ பாருங்கள் கட்டில் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இங்கே நின்றுட்டு வாங்கி வைப்போங்க. நம்ம லோடை ஏற்றியாச்சுங்க, இப்போ இறக்குற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அவங்க ஏற்றுறதுக்கே 1.5 மணி நேரம் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இந்த வீட்டு லோடு ஏற்றினாலே இதுதான் ஒரு கவலைகரமான விஷயம். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க, ஏற்றுறதுக்கும் சரி இறக்குறதுக்கும் சரி. இறக்குறதாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஏற்றுறது தான் ரொம்பவே லேட் பண்ணிடுவாங்க. எப்படியோ ஏற்றிட்டோங்க. இப்போ அதுவும் நம்ம ஏரியாக்குள்ளே தான், கொஞ்சம் பக்கத்து ரோட்டில் தான் இறக்க வேண்டியதாக இருக்குது. இதோ பாருங்கள் நம்ம காலையில் ஏற்றின பேனர். அது காலையில் எம்எல்ஏ வீடு சரியாக காமிக்கலைங்க உங்களுக்கு, ஆனால் இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், இன்னும் நல்லாவே தெரியும். இப்போ இதோ இவர் தாங்க தர்ஷன், பெரிய ஆக்டருங்க அவர். நம்ம அஜித் சார் எப்படியோ அந்த மாதிரி கர்நாடகாவில் அவர் தர்ஷன் சார். வந்துட்டோம் பாருங்கள் நண்பர்களே. இதுதான் எம்எல்ஏ சதீஷ் ரெட்டி அப்படின்றவரோட பழைய வீடு. அந்த வீட்டு பக்கத்து ரோட்டில் தான் நம்ம இப்போ இறக்கவே போகிறோம். இதே ரோடு தாங்க. நம்ம போன ரோடு பிஸியான ரோடுங்க, பார்க்கிங்கே கிடைக்கல, அதனால் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கேங்க. இப்போ நம்ம போன ரோட்டுக்கு நேர் எதிராக பின்னாடி ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே நிற்க வச்சா எந்த ஒரு யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு அன்லோட் பண்ணிக்கலாம். ரோடெல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்காக தோண்டி போட்டிருக்காங்க, ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. ஸோ இதே ரோடு தாங்க, இங்கேயும் ரொம்ப தூரம் ரிவர்ஸ் போகணுங்க. ரோடு நல்லா இல்லை, இவ்வளோ ரிவர்ஸ் போயிட்டுருக்கோம். நண்பர்களே, இறக்குற இடத்துக்கு வந்துட்டோங்க, வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்குது. கரெக்டாக எங்கே ஆகுது, நான் எம்எல்ஏ வீடு காமிச்சிடலைங்க, அதோடய பின்னாடி கேட்டு தாங்க இது. இங்கே தான் அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, அன்லோட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வண்டி காலி ஆயிடுச்சுங்க, கிளம்பலாம். சரி நண்பர்களே, நம்ம லோடு ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 மணி ஆகுது.
இன்னைக்கு சண்டேன்றதுனால நம்மளுக்கு லீவு நாள், அதனால இந்த வேலையை இதோட முடிச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.